கோவிட் தொற்றானது ஜாதி மதம் இனம் என எந்த பேதமும் பார்க்காமல் அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் என்றும் இத்தகைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அதனை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் இதுகுறித்து சமூக ஊடகம் ஒன்றில் அவர் சில கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் கோவிட் நோய் தொற்றுக்கு பிறகு இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்றும் அதற்கான புதிய வாய்ப்புகள் முன்னேறுவதற்கான துறைகள் எவை என்பது குறித்து நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வத்துடன் இருக்கும் இளைஞர்களை அதிகமாக கொண்ட இந்தியா புதிய முறையிலான பணிக்கலாச்சாரத்தில் முன்னிலை வகிக்க இயலும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்று பரவல் சூழலுக்கு பின்னர் உலகில் பல்வேறு நாடுகளுக்கான சரக்கு விநியோக தொடரின் மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான தொழில் வாழ்க்கை முறை குறித்து சிந்திப்பதே தற்போதைய தேவை என்று குறிப்பிட்ட பிரதமர் அப்போதுதான் இக்கட்டான சூழ்நிலையிலும் நமது தொழில்துறை தடையின்றி இயங்க முடியும் என்றார் சுகாதாரத் துறையை பொறுத்தவரை குறைந்த செலவில் அதிக பயன் கிடைக்கக்கூடிய வகையில் நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று பத்தொன்பது சூழல் நமக்கு உணர்த்தியுள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் புதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்